Welcome back to the mic channel. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம ஷபானா பத்தின ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அது வந்துட்டு ஃபேன்ஸ்க்கு ஒரு குட் நியூஸாவும் இருக்கலாம், ஒரு பேட் நியூஸாவும் இருக்கலாம். அந்த நியூஸ் என்ன அப்படினு தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க அந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐகான் இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். ஷபு அண்ட் கார்த்திக் ராஜ், ஸோ இவங்க ரெண்டு பேருமே செம்பருத்தி சீரியல்ல ஒரு சூப்பரான ஒரு கியூட்டான பேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீரியல பார்த்தீங்கன்னா சூப்பராக வளம் வந்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் நடித்த அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கதாபாத்திரம் ரொம்பவே மக்களுக்கு பிடிச்சு போயிடுச்சு. இவங்க இந்த சீரியல்லே வந்துட்டு இந்த அளவுக்கு நடிக்கிறாங்களே. ஸோ ரியல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸோட ஆசையாக இருந்துகிட்டு இருந்தது. ஒரு பக்கம் நம்ம ஷபானாவே வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுடைய ரியல் லைஃப்பில் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி தான் இருக்கணும், அதாவது அவங்க என்னோட எதிர்கால கணவர் வந்துட்டு அவர் எப்போவுமே வந்துட்டு தாடி வச்சிருக்கணும், ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் ராஜ் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு க்ளோஸாக இருந்தாங்க இல்லையா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷபுக்கு நம்ம கார்த்திக்ராஜ் மேலே ஒரு கிரஷ் இருந்திருக்கு. ஸோ அதை யார்கிட்டையுமே வெளிப்படுத்தாமல் இப்படி ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து முடிவு பண்ணிட்டாங்க, கண்டிப்பாக ஷபு வந்து கார்த்திக்ராஜா கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம் இல்லையா. இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஷபு அக்காவே சொல்லியிருக்காங்க, அதாவது ஒரு சீரியலில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் வந்துட்டு சொல்லியிருக்காரு, வந்து கேட்டிருக்காரு நீங்கள் எப்போது மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம ஷபு சொல்லியிருக்காங்க வீட்டில் வந்துட்டு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, ஸோ அதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு கூடிய சீக்கிரமே அதுக்கான டேட்டு கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷபு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஷபுவும் அவங்கள கேட்டிருக்காங்க நீங்கள் எப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நானும் கூடிய சீக்கிரமே வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், ஸோ அதுக்கான டேட் கண்டிப்பாக நானும் உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஷபு இப்படி ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம குட் நியூஸாக எடுத்துக்கிறதா இல்லை பேட் நியூஸாக எடுத்துக்கிறதா அப்படின்ட்டு தெரியல. ஸோ எப்படியோ நம்ம ஷபுவுக்கா வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க, அவங்களுடைய மேரேஜ் நல்லபடியாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து எவ்வளோ கனவுகள் எல்லாம் வச்சுருந்தோம், நம்ம கார்த்திக் அண்ட் ஷபு ரெண்டு பேருமே வந்துட்டு ரியல் லைஃப்பில் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க அவங்களுக்குன்னு தனித்தனியாக விருப்பம் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு கண்டிப்பாக ஃபோர்ஸ் பண்ணவே முடியாது. ஸோ அவங்களுடைய அது வந்து பர்சனல் விஷயம், ஸோ அதில் நமக்கு வந்து தலையிடுறதுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. ஸோ நம்ம ஷபுவுக்கு வந்துட்டு இப்போது நம்ம ஷபு சொன்னால் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க.